சில பொண்ணுங்க அப்பாவியா இருப்பாங்க, குறும்பு பண்ண மாட்டாங்க, குறும்பு பண்றவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, டீசன்சி மெயின்டெய்ன் பண்ணுவாங்க. வேற சில பொண்ணுங்க குறும்பு பண்ணுவாங்க, ஆனா அவங்களால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. வேற சில பொண்ணுங்க ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்க, எல்லா அழகும் அவங்க கிட்ட தான் இருக்கும், யார்கிட்ட அழகு இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் அன்பா பேசுவாங்க. ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க, அவங்க ஆண்களுக்கே சவால் விடுற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற பொண்ணு நீங்க வெளியில போய் மாட்டிக்க. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருச்சு. ஹலோ மேடம், என்ன வண்டி அங்க நிறுத்துறீங்க? அந்த லெஃப்ட் சைட்ல நிறுத்துங்க மேடம். உங்களுக்கு காட்டுறேன் இந்த பார்க்கிங் சீனோட ஆட்ட என்னங்கிறது. ஹலோ மேடம், வண்டியை அங்க வைக்கிறீங்க? அங்க பெரிய முதலாளி கார் வரும். ஒரு வேலை பண்ணுங்க, முன்னாடி நிறுத்த நேரத்திலே நிறுத்துங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேடம்? தேங்க்யூ மேடம். சீனுன்னா சும்மாவா? ஆஹா, எவ்வளோ கலருங்கடா சாமி. இவ்வளோ டேலண்ட் இருந்து இந்த பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. உள்ள போங்கம்மா. இவ்வளோ சென்ட் அடிச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக யாரும் குடிச்சே இருக்க மாட்டாங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, லிஃப்ட் ஃபுல்லாயிருச்சு, அடுத்த ட்ரிப் ஏறிக்கலாம். வரா பாரு, நம்ம ஆபீஸ் பாத்த. ஆ!
ஃபைல் என்னாச்சு? சார் அது ரீசனலா வேண்டாமா? ரிசல்ட் என்னாச்சு? நேத்து நான் சொன்ன ப்ராஜெக்ட்ல ரெடி பண்ணியா இல்லையா? செஞ்சிட்டே சார். ஆனா இந்த ஆன ஆவன கதை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். இல்லனா நீ நாளையில இருந்து ஆபீஸ் வர வேண்டாம். யூ கேன் கோ நவ. ஐயோ சார், எந்திரிக்காதீங்க, சைலண்ட் வார்டில் ஏறிட்டு இருக்கு. டாக்டர் உங்களுக்கு பெயின் கில்லர் போட்டிருக்காரு, நாளைக்கு காலையில வரைக்கும் கம்பல்சரி பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா, அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணுமா. அப்படின்னா காலையில வரைக்கும் இப்படியே படுத்துருக்கணுமா? இல்ல சார், அவ்வளோ ஸ்பீடா கார் ஓட்டினா இப்படித்தானே நடக்கும். ஐயோ நான் சொல்லல சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான் சொன்னாரு. நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வரேன். நான் உங்க பேகெல்லாம் ஓபன் பண்ணல சார், அப்படியே கொண்டு வந்தீங்க வச்சுட்டேன். நீ இதுல இருந்து ஏதாவது எடுத்துருப்பேன்னு நான் நினைக்கல. உனக்கு என்ன கொடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உயிரை காப்பாத்தினதுக்கு நான் ஏதாவது சன்மானம் செய்யணும்ல. என் கண்ணை பார்த்தவொன்னு இப்படி பயப்படுறேன். இந்த கண்ணுக்கு லைசன்ஸ் இருக்கு. செல்ஃப் செக்யூரிட்டிக்காக என்ன மாதிரி ஆளுங்க இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னை காப்பாத்தினதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். என்னதான் கிஃப்ட் கொடுத்தாலும்
அது உயிருக்கு ஈடாகாதுன்னு தெரியும். அஜிஷு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நீங்க இந்த டேப்லெட் போட்டுட்டு பால் குடிச்சிட்டீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். நடந்தபோது பின்னாடி ஏதாவது வண்டி வந்திருந்தா நான் அங்கே போயிருப்பேன். உனக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. இதுவரைக்கும் நம்ம அறிமுகம் கூட ஆகிக்கல. என் பேர் கிருஷ்ணபிரசாத். என்னமா பாக்குற? ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல, சொல்லு. கண்ணு இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் சார். யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா உடனே சுட்டு தள்ளிடலாம்ல. சுட்டு தள்ளுறதுக்கு ஒன்றும் அதுக்குள்ள சிகரெட்ஸ் எல்லாம் கிடையாது, புல்லட்ஸ். நீங்க எப்பவாவது யாரையாவது சுட்டு இருக்கீங்களா? என்னம்மா, நீ ஆக்ஷன் சினிமாலாம் ரொம்ப பாப்பியோ? இல்ல சார். வீடியோ கேம்ஸ் ஆடுவியா? அப்ப எதுக்கு கண்ணை பார்த்தவொன்னு அவ்வளவு எக்ஸைட் ஆயிட்ட? அது இதை பாருமா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிறியா அதை சொல்லு. எதுக்கு பயப்படுற? இப்ப மட்டும் நான் பயப்படல சார். எப்பவுமே பயத்தோடையதான் இருக்கேன். எதை சொல்லணும்னாலும் பயம், எதை செய்யணும்னாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். ஏன்னா எல்லாரும் என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க சார். எல்லாரும் என் லைஃப டிஸ்டர்ப் பண்றவங்க தான். எனக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்டயும் கண்ணு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன் சார். இந்த பிரச்சனை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 99 பேரோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? மற்றவங்களால நீ பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீயும் உன்னோட விதியும் தான். கரெக்ட் தான் சார். அதனால தான் சார் யாரையும் என்னால எதுவுமே செய்ய முடியறதில்ல. என் விதியை நினைச்சு நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சார். இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். ஜெயிச்சு காட்டுறியா? எப்படி சார்? இதை வாங்கிக்கோ. ஐயோ, நான் இதை சும்மா பேச்சுக்கு சொன்னேன் சார். என்னதான் நீ பயத்தோட பேசினாலும் இப்பவும் உன் கண்ணில் கோபம் தெரியுது. அது போகணும்னா நிச்சயம் இது உனக்கு தேவை. வாங்கிக்கோ. வேண்டாம் சார், எனக்கு இது வேண்டாம். உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்களை பார்த்து நீ பயந்துருக்கலாம், ஆனால் இதால் அவங்களுக்கு புரி வைக்கிறதுக்கு நீ பயப்படாது. எதுக்குன்னா அவங்கள நீ என்ன செஞ்சாலும் அது நியாயமாக தான். ஒரு தடவை நீ இதை அழுத்துனீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ. கையில் ஒரு கன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு புல்லட் இருக்கு, அதால ஒருத்தரை கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. போய் யார் மேல உனக்கு கோபம் அதிகமா இருக்கோ அவங்கள ஷூட் பண்ணிட்டு வந்துடு. சார், என்ன சொல்றீங்க நீங்க? பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, தைரியமா போ. இந்த கன் என்னது, அதுல இருக்கிற புல்லட் என்னது, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். என் லைஃப் சேவ் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் மேல உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கோ அவங்க ஷூட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து போ. வேட்டையாடு, வெற்றியோட டோன்ட் வேஸ்ட் த புல்லட், டோன்ட் மிஸ் த சான்ஸ். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். நில்லுமா, எப்படி போவ? நாளைக்கு காலையில 8 எனக்கு ஃப்ளைட், அதுக்குள்ள முடிச்சிரு.
ஒரு பிக்சர் டவுன்லோட் ஆகிட்டே நீ காட்டின பிக்சர்ல கிளாமர்லாம் இருக்கல சூப்பரா மச்சி ஜூம் பண்றது அப்புறம் பாத்துக்கலாம் எதுவும் மிஸ் பண்ணாம போட்டோ வைறேன் பஸ்ஸுக்குள்ளேயும் ஒரு பிக்சர்னா சூப்பரா டேய் கரெக்டா எதையும் மிஸ் பண்ணுமே எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுறேன் வாய மூடா இது ஷேர் பண்ணுற ஃபிகர் இல்லைடா சேவ் பண்ணுற ஃபிகர் மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணுங்க சூப்பராக இருக்குல்ல கரெக்டாக மச்சா ஏய் பிஸியாக்கு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத மேட்டர் சீரியஸ் ஆகிடும் என்னடா ஏதோ ஃபேஷன் பரேட் எடுக்கிற ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அது வந்து இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஓஹோ அப்ப இது போட்டோ ஷூட் இல்ல ஜஸ்ட் ட்ரையல் ஷூட்னு சொல்ற நல்லா தான் எடுத்துர்க்க ஆல்பம் போட்டு கொடுப்பியா போட்டு கொடுத்தா வாங்கிவீங்களா அது சரி ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கிற போட்டோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கணும்ல என்னடா போட்டோவே இல்ல உள்ள இருந்தத சாரிடா நீ ஏதோ கேமரா வர்க் ஆவதா இல்லையான்னு செக் பண்ண போட்டோஸ் எடுத்துர்க்க நான் அதுல இருக்கிற ஆப்ஷன் சரியா வர்க் பண்ணதா இல்லையான்னு டெலீட் பண்ணி தொலைச்சிட்டேன் அதுக்கு ஏண்டா ஓ மூஞ்சி அப்படி போகுது என்னமோ ஓ சொத்தம் நான் எடுத்துக்கிட்ட மாதிரி டேய் போய் வேலை பாறா ஏய் அவன் போனா என்ன நின்னா நமக்கு என்ன வா போலாம் லட்சுமி லட்சுமி ஐயோ கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன அவசரம் சுகாசினி வந்துட்டாடா வந்துகிட்டே இருப்பா நேரமாச்சுல சரி இந்தா கடவுள் பிரசாதம் என்ன திடீர்னு நீங்க மட்டும் கோவிலுக்கு சம்பளம் கம்பளம் வாங்கிட்டீங்களா உனக்கு எப்பவும் சம்பளத்து மேல தாண்டி கண்ணு நம்ம பொண்ணு இன்னைக்கு கடைசி பரிட்சை எழுதிட்டு இருக்கல்ல அதான் இன்னுமா எழுதிக்கிட்டு இருப்பா நல்லபடியா எழுதிட்டு புறப்பட்டு வந்துகிட்டே இருப்பா நல்லபடியா எழுதுறது மட்டும் இல்லடி ஃபர்ஸ்ட் ரேங்க் வர அளவுக்கு எழுதணும்னு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் சரி சரி உட்காருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி வா சுப்பிரமணி யாரு சுப்பு டேய் நரசிம்மன் தானே வாடா வாடா வந்து உட்காரு வா ரொம்ப நாளாச்சு இல்லை உன்னை பார்த்து அதனால தான்டா அடையாளம் தெரியல நீ என்ன எப்பறா மறந்து போன நான் அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் நீ தான் கொஞ்சம் தொப்ப போட்ட என்ன அப்படி பாக்குற லட்சுமி நம்ம நரசிம்மன் என்னோட சேர்ந்து இன்னும் யார் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க தட்ஸ் ஆல் கடைசியா நம்ம காலேஜ்ல நடந்த சண்டையில பிரிஞ்சு போனோம் மறுபடியும் பிள்ளைங்க கல்யாணத்துல சந்திக்கிறேன் டேய் என்னோட பையன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் இத பாருமா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ வரலனா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் வரேன்டா வரேம்மா ஹாய் லட்சு வந்துட்டியா என்ன ஆண்டி ரொமான்ஸா அங்கிள் வீட்ல இருக்காரு போல ஏய் குரங்க வாய மூடு இத வாங்கிக்கோ குரங்க என்ன ஆண்டி நீங்க கூட வா எடுத்துக்க சாமி பிரசாதம் தான் ஓ பிரசாதமா என்ன விஷயம் உங்க பொண்ணு ரேங்க் எடுக்கணும்னு பூஜை பண்ணீங்களா அவளுக்கு ரேங்க் கிடைக்கணும் இல்லடி நீ பாஸ் ஆனா போதும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் உங்களுக்கு அந்த டவுட் வேணா ஆண்டி டெஃபினட்டா நான் பாஸ் பண்ணிடுவேன் எப்படின்னா நான் காப்பி அடிச்சு எழுதினது உங்க பொண்ணு பேப்பரை பார்த்துதானே இருட்டு கழுத பை ஏய் நில்லுடி மறுபடியும் என்னங்க வீட்டுல இருந்தா போதுமே டிராபிக் போலீஸ் மாதிரி அங்க போய் இங்க போனா ஆர்டர் போட்டிருப்பீங்களே சொல்லுங்க சுகாசினி எழுதிட்டாளா எழுப்பி காஃபி குடுக்க தான் போயிட்டு இருக்கேன் உனக்கு அறிவுங்கிறது இருக்காடி சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே அறிவு இருந்தா உங்களே கல்யாணம் பண்ணி இருக்க போறேன் சொல்லுங்க சரி சரி வாய மூடு பெட் காஃபிங்கிறது தூங்கி எழுந்த உடனே கொடுக்கறது தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கொடுக்கறது இல்ல அவ ஏந்திரிக்கட்டும் அப்புறமா போய் கொடு கொடுத்தா இவரு தொல்ல குடுக்கலன்னா அவ தொல்ல ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் குட் மார்னிங் இப்பதான் விடுச்சுதா மகாராணிக்கு கத்துற
அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அவ்வளவு பயம் இருக்கிறவா இவ்வளவு நேரம் தூங்க கூடாது. பொழுதோட எந்திரிக்க வேண்டியதானே. சரிமா, நாளையில இருந்து சீக்கிரம் வந்துச்சிடுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் எப்பயும் அழகா தான் இருக்கேன், நீதான் பேய் மாதிரி இருக்க. இந்தா முதல்ல கிளிப்ப போடு. தேங்க்ஸ்மா. அது சரி, இவ்வளவு நல்லா சமைக்கிறதுக்கு உனக்கு யாருமா கத்து கொடுத்தா? வேற யாரு, எங்க அம்மா தான். அப்படியா? அப்ப அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு கத்து கொடுப்பாங்களா? கையேறி சமையல் கத்துக்கிற மூஞ்சியாது. பொண்ணா லட்சணமா காலையில எந்திரிக்காம இப்ப வந்து காக்கா பிடிக்கிறியா? சரி, காக்கா பிடிக்கிறேன்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். அம்மா, ஒரு கப் காஃபி. வெல்கம் மேடம். மார்க்கெட்டுக்கு வந்துங்கிற புது ஐட்டம், ரேட் கொஞ்சம் அதிகம் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் மேடம். இது எனக்கு கிஃப்டாக தருவியா? நான் உனக்கு முத்தம் தரேன். சாரி மேடம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ வாட்? ஹா, இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்க்கு ஓனராக இருந்தான், இப்படி கிஃப்ட்ஸாக கொடுத்து ஒர்க்கர் ஆயிட்டான். ஹே, இங்கே பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. இது நான் எடுத்துக்கிறேன். ஹேய் ஸ்வீட் குட்டி. ஏய், ஏய் அனிதா, இது ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அண்ணா, இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏய், இந்த குர்தி சூப்பரா இருக்குல்ல? ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். யா, இட்ஸ் சூப்பர். இதுவும் எனக்கு. ஏய், இது ரொம்ப அநியாயம். நான் செலக்ட் பண்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னதான் எடுக்கிறதா? பாரு, ஜென்ரலா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்க எடுப்பாங்க, ஆனா நான் உனக்கு பிடிச்சதான் நான் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் உனக்கு பிடிச்சதா இருக்கணும். ஏ அனிதா, போற வழியில லைஃப் ஸ்டைல் போயிட்டு போலாமா? எதுக்கு? லாஸ்ட் டைம் அங்க போனப்ப ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம்ல, அதை வாங்கத்தான். போடி இவளே, உனக்கு அந்த சான்ஸ் இல்லம்மா, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நாளைக்கு யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்வல்ல? அப்ப பாரு, அவனையும் தள்ளிட்டு போயிடுவேன். இறங்க, இறங்கடி முதல்ல. கோவம் வந்துருச்சா? நீ வண்டிய ஓட்டு. ஓகே. எனக்கு பிடிச்சவன பார்த்தா தள்ளிட்டு போடுவியா? எதுக்கு கோவம்? நான் உண்மையை தானே சொன்னேன். நாளைக்கு வரைக்கும் எதுக்கு, கொஞ்சம் பக்கத்துல பாரு. ஆளு படு ஸ்மார்ட்டா இருக்கான்ல, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. ஹலோ பாஸ், ஹாய், உங்க பேர் என்ன, எங்க இருக்கீங்க? வாய் மூடு, எது இதுல விளையாட்டுன்னு உனக்கு? என்னடி, அவன் விழுந்துட்டான். ஐயோ, சாரி. பாத்தியா, நீ பண்ண கலாட்டாவல ஒருத்தன் விழுந்து வாரான். தட் இஸ் அனிதா. ஏய், இந்த பக்கம் எங்கடி போற? சினிமாக்கு. இப்ப எதுக்கடி சினிமாக்கு? ஏர்லியா வீட்டுக்கு போய் நீ என்ன வேலை செய்ய போற? உன் புருஷனுக்கு கால் அமைக்க விடணுமா? ஸ்டூபிட், ஓவரா பண்ணாத. லேட் ஆச்சுன்னா எங்க எங்க அப்பா திட்டு வரும்னு பயம் எனக்கு. நான் சினிமா பார்க்கணும்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், ஏன்டி இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? சூடாட்டிட வருவாய் கொஞ்சம், தொட்டாலே வேகம் கூடும். குழு 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 மலரின் மஞ்சம், துரு 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 அழகின் வெஞ்சம், எப்போது தீரும் ஏக்கம் மாறி பூவை நீயும் தாக்கிட வேண்டும். புயலை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய். வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுருப்பிட வேண்டும். உச்சை முட்டும் வரையில் முத்தம் தாராம். பூம் பூம் ஷக பூம் பூ, ஹே ஆனந்தம் ஃபுல் ஆன். பூம் பூம் ஷக பூம் பூ, கோ கெட் யூ அவர் ஃப்ரீகான். பூம் பூம் ஷக பூம் பூ, ஹே ஆனந்தம் ஃபுல் ஆன்.
வரியா வயசோ நான் கொஞ்சம் சொல்லித்தாரே இரவும் பகலும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோயா சிறுசோ பெருசோ பொடுசோ எதுவோ யாருக்கும் ஒத்து போவேன் மயக்கம் தயக்கம் இறக்கம் நீங்க கிட்டவாயா நீ எந்தன் பின்னால வந்தாக்கா நான் தானே ஜோரானவர் நானும் தன் முன்னால வந்தா ஓர் ஆம்பள நீதாண்டா பொண்ணுங்க பார்க்காம போனாக்கா ஆணுக்கு பொங்காத சோடா ஆனந்த கச்சேரி செய்ய ஆணும் பொண்ணும் தாண்டா பூகம்பம் தாக்கிற மாதிரி பூவை நீயும் தாக்கிட வேண்டும் உயரை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய் வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுற்றிட வேண்டும் உச்சை நுட்டும் வரையில் மொத்தம் தாரா சுகமோ மலரோ முள்ளே எதிர்கால குழப்பம் எதுக்கு வெயிலோ மழையோ எதுவா இருந்தா கவலை என்ன வாழும் நிமிஷம் வரையில் இன்பம் அதுதானே தேவை நமக்கு வலியை நினைத்து சுகத்தை இழந்தால் அர்த்தம் என்ன கனவிலே கண்டதை எல்லாமே கண்முன்னே நிஜமாக்கு மனதோடு நினைத்ததை எல்லாம் இனி நேரில் பேசி தீர்ப்போம் வானத்தில் பந்தல் போட்டு மன வாழ்க்கையை தொடங்கலாமா இசை என்னும் மேடையே தினம் கூத்து கட்டலாமா பூகம்பம் தாக்கிற மாதிரி பூவை நீயும் தாக்கிட வேண்டும் உயிரை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய் வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுற்றிட வேண்டும் உச்சை நுட்டும் வரையில் மொத்தம் தாரா டோன்ட் பி சில்லி என் சின்ன வயசுல இருந்தே என் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் என் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவர் எவ்வளவு பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு என்னை எல்கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உங்களை விட்டுட்டு திடீர்னு வந்து எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லம்மா வேற என்னதான் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்க நான் ஜாபுக்கு போறேம்மா அப்படி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்னமா அவசியம் சொல்லு மா நான் அவசியத்துக்காக போறேன்னு சொல்லல படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் போறேங்கிறேன் என்னை படிக்க வச்ச உங்களுக்கு செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இது மூலமா கண்டிப்பா நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவோமா என்னோட சக்சஸை பார்த்து நீங்க சந்தோஷப்படணுமா பிளீஸ் மா கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்காவது நான் ஒர்க் பண்றேனே அதுக்கப்புறம் கல்யாணம் அதான் சொல்லிட்டால அதோட விடு சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் நீ தேடுற மாதிரி கம்பெனி இல்ல ஏய் இத ரவுண்ட் பண்ணவே இல்ல பாரு எது கேபி ரெசிடென்சில அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் தேவைப்படுதாம் இந்த மாதிரி வேலையில நமக்கு எது 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலடி செலக்ட் ஐட்டன் வெச்சுக்கோயே சென்ட்ரலைஸ்ட் ஏசில உட்கார்ந்துக்கலாம் அங்க வர விஐபி செலிபிரிட்டிஸ் அங்க இருக்க சூட் ரூம் ஸ்பெஷல் டிஷஸ் ஆஹா லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இடத்துல வேலை கம்மியா தான் இருக்கும் ஆனா சாலரி ஜாஸ்தியா இருக்கும் நீ எதுவும் பேசாத நாம இந்த ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான் இந்த வேலைக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது நீங்க ரெண்டு பேரும் தான் மேபி நெக்ஸ்ட் 2 ஆர் 3 டேஸ் டைம் வில் கால் யூ ஃபார் தி ஃபைனல் இன்டர்வியூ ஓகே ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் அடி என்னடி நீ ஒரு பக்கம் வேலைக்கு போனாங்கற இன்னொரு பக்கம் கை காலுக்கு மேந்தி வச்சு விட சொல்ற லச்சு அது ப்ரொஃபஷன் இது ட்ரெடிஷன் வச்சு விடு அம்மா பொண்ணு இந்த நேரத்துல உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ மேந்தி வச்சுக்கணும்னு உயிர் எடுக்கறா என்ன சுஹாசினி நீ என்ன ரெடி ஆகலையா இன்னைக்கு உனக்கு ஃபைனல் இன்டர்வியூ இருக்குல்ல அனிதா எப்போ ரெடி ஆயிட்டா அப்படியா அவ என்கிட்ட சொல்லவே இல்ல ஹலோ அனிதா சொல்ல என்னடி கிளம்பிட்டியா என்கிட்ட சொல்லவே இல்ல உன் வீட்டுக்கு தான் வரேன் தாயே 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் ஓகே ஏ அனிதா எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கு ஏய் முண்டோ நம்ம ஒண்ணா இந்தியா போறல நின்னு ஃபைட் பண்றதுக்காக போல ஸ்டார் ஹோட்டல்ல ஜாப் செய்யிறதுக்காக போறோம் அண்ணா அவசியமா டென்ஷன் ஆகாத இந்த வண்டியோட ஒரே பிரச்சனை தான் அய்யோ என்னடி இப்ப பார்த்து மக்கர் பண்ணுது உன்னோட சேர்ந்து இதுவும் என்ன டென்ஷன் பண்ணுது சரி ரெண்டு பேரும் லேட்டா போனா நல்லா இருக்காது நீ கால் டாக்ஸி பிடிச்சு போ நான் வண்டியை மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன் சீக்கிரமா வந்துரு லேட் பண்ணிடாத என்ன உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இதை வாங்கிக்கோ நமக்கு இன்டர்வியூ நடக்க போற இடத்தோட அட்ரஸ் நீ டென்ஷன் ஆகாம பதில் சொல்லு ஓகே சுகாசினி ஜாக்கிரத ஓகே நீ சீக்கிரமா வந்துரு டாக்ஸி இந்த வண்டியே இப்படிதான்
முக்கியமான நேரத்துல பிரச்சனை பண்ணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சுஹாசினி சார். இன்னைக்கு இங்க எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். இன்டர்வியூவா இல்ல இன்டர்வியூவா? எக்ஸ்கியூஸ் மீ, அடேங்கப்பா, இங்கிலீஷ் வேறயா? இந்த ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் இம்ப்ரஸ் பண்ணணும்னா அதுவும் தேவைதான். பின்னாடி யார் வர்றாங்கன்னு பாரு சார். சத்தியமான இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்கேன். வேணும்னா என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருமா? அங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். டேக்கர் இன் டு கஸ்டடி. எஸ் சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார், லிசன் டு மீ சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார், நான் சொல்றது கேளுங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நான் டென்ஷன் பண்ணாத. இங்க தேவை சாட்சி மட்டும்தான், சத்தியம் இல்ல. நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, கையில மெகந்தி வச்சிருக்க, நல்லா நாகரிகமா தான் கிளம்பி வந்திருக்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுல சர்டிபிகேட் இன்டர்வியூ வேற போய் சொல்ற. என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? சார் ப்ளீஸ், நீங்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணீங்கல, அவ இப்ப வந்துருவா, அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். வரட்டும். இந்த பூனைக்காக எந்த எலி வந்து சாட்சி சொல்ல வருதுன்னு நானும் பாக்குறேன். சுகாஸ்னி, அனிதா, அனிதா, என்னடி என்னாச்சு? இன்டர்வியூக்காக நீ கொடுத்த அட்ரஸ்க்கு போன, அங்க இவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி ஏதேதோ தப்பு தப்பா சொல்றாங்க. நான் கொடுத்த அட்ரஸா? அதாண்டி, நீதானே என்ன டாக்ஸில அனுப்பி வச்ச. ஹே, ஃபூலிஷா பேசாத. உன்னை சேவ் பண்ணலாம் நான் இங்க வந்தா என்ன ஏண்டி இதுல இருக்கிற? அனிதா, இப்ப விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. அனிதா, நீதானே என்கிட்ட அந்த கார்டு கொடுத்த. நான் கொடுத்தனா? சரி, அந்த கார்டை காட்டு. ஒன் மினிட். ஐயோ, அந்த கார்டு நான் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கொடுத்துட்டேன் சார். இவ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்னு நான் வந்தா என்னையே இவ இதுல மாட்டி விட பாக்குறா. ஐயோ இல்ல சார், இந்த சொசைட்டில ரெஸ்பெக்டா வாழ்ற ஃபேமிலி சார். இந்த மாதிரி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர விட மாட்டாங்க. இனிமே இந்த கேஸ்ல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். அனிதா, என்னடி இதெல்லாம்? அந்த கேள்வி நான் உன்னை கேட்கணும். நீ இப்படி செய்வங்கறதையோ, நான் உன்னை இப்படி பாப்பேன்றதையோ நான் நினைச்சே பார்த்தது இல்ல. ச்சீ அனிதா. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்ன, அவ வந்தா உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்ன, அந்த சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இனியாவது உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே சார்? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். என்னோட பொண்ணு நேத்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தா, அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் சார். ஓஹோ, நேத்து கூட போயிருந்தாளா? ஆமா ஆமா, நிறைய பேருக்கு தேவை இருக்குல்ல சார். அப்படிலாம் பேசாதீங்க சார், ப்ளீஸ். ஹலோ சார், இதுல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார், ஓகே சார், இந்த தடவை பிரச்சனை வராம மேனேஜ் பண்றேன் சார். உன் டைம் நல்லா இருக்கு, இந்த தடவை ஒன்று நான் விட்டுறேன். இன்னொரு தடவை நீ என்கிட்ட மாட்டணும், அப்போ இருக்கு உனக்கு. சார், இவங்களை பற்றி நான் விசாரிச்சு பார்த்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்க நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. சரி சரி, கையெழுத்து போட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ. ரெக்கமெண்டேஷன் ஹெவியாக தான் இருக்கு. இதை பாருமா, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்ச நாமளே போய் கவலைப்பட்டேன். அவள் சின்ன குழந்தை, அவள் மனசு என்ன பாடுபடும். நீ ஆடாதம்மா. சொல்ல அனிதா, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக நீ அங்கே அப்படி ஒரு பொய்யை சொன்ன? சி, எனக்கு லக்ஸுரி லைஃப்னா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதுக்காக தான் நான் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கே தெரியும். நீயும் கூட வந்தா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. அதனால தான் அந்த இன்டர்வியூ விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எட்டையில் எங்கள் அம்மா வாழை மேட்ரு லீக் ஆகிடுச்சு. அதனால உன்னை டைவர்ட் பண்ணணும்னு ராங் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சேன். ஆனால் ஒரு விஷயம், அங்கே போலீஸு ரைடு அதெல்லாம் பியூர்லி உன்னோட பேட்ல. ஆனால் இதெல்லாம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம் தான். ஸ்டேஷனில் அந்த இடத்துல நீ இருந்தன்றதுக்காக தான் நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். அதுவே உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தா, உன்னை சாட்சி சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க உன்னோட ஃபேமிலி. முக்கியமா உன்னோட அப்பா மிஸ்டர் சுப்பிரமணியம். அட, ஒரு தடவை உன்னை வீட்டில் சொல்லாம சினிமா கூட்டிட்டு போனேன்னு
உங்க அப்பா என்கிட்ட இனிமே இந்த வீட்டுக்கு வர கூடாது, என் பொண்ணு கிட்ட பேச கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. எங்களுக்கு ஒண்ணு உங்களது மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்ல, அதனால தான் நான் அந்த அளவுக்காவது வந்தேன். ஏய், சின்னடி இப்படி எல்லாம் பேசுற? பொண்ணுங்க நான் கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னது தப்பா? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு ஜாபுக்காக உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணுவியாடி? ஹலோ, கிவ் மீ எ பிரேக். ஃப்ரம் த பிகினிங் எதையும் பிளைண்டா செஞ்சிடலமா? எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சேன். சின்ன வயசுல எக்ஸாம் ஹால்ல உன் பேனால இங்க தீந்துட்டா, உனக்கு என் பேனாவை கொடுத்தது நீ எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக இல்ல. நீ எழுதாம போயிட்டா உன் பேப்பரை பார்த்து என்னால எழுத முடியாம போயிடுமே தான். என்கிட்ட பைக் இருந்தும் கூட காலேஜுக்கு உன் கூட பஸ்ல எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட கம்பெனிக்காகவும் உன் கூட கம்பெனி ஸ்டடிஸ் பண்றதுக்காகவும் தான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது பசங்க எல்லாம் என்ன பார்க்காம உன்ன பார்க்கும் போது நான் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காததெல்லாம் உன்கிட்ட தள்ளுறதுக்காக தான். இது எல்லாத்தையும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ நினைச்சுக்கிட்ட, ஆனா அதை நான் தெளிவான மோசம்னு சொல்வேன். போகட்டும் விட, இப்பவாவது வெளியில தெரிஞ்சதே. இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆக்ட் பண்ணிருக்கணுமோ? நீ இவ்வளவு சீப்பா யோசிப்பனு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. முதல்ல நீ கீழே போய் உங்க அம்மா அப்பாவோட கண்ணீரை தொட. நான் போயிட்டு வரேன். நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகணும். நான் ரொம்ப பிஸி, இனிமே உன்னை பார்க்கவே முடியாது. குட் பை. இவ்ளோ நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல? அது ஆண்டி, அது நீ சொல்லலனாலும் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்து வந்திருப்ப. நீ அப்படி உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். பைத்தியக்காரி மாதிரி பேசினால வேண்டாமா? அவள் அந்த மாதிரி கோவமா பார்க்காத. நீ அந்த மாதிரி கோவமா பாக்குற ஸ்டேஜ்ல அவ இல்ல. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. உன் விஷயத்துல அவன் நடந்துகிட்ட தினமும் தப்புதாம்மா. நட்பு மறந்து உனக்கு அவ துரோகம் பண்ணி படிப்புல பாஸ் ஆயிட்டாலே தவிர போக கூடாத இடத்துக்கு போய் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு அவ வாழ்க்கையே இழந்துட்டு நிக்கிறம்மா. என்ன சாண்டி, அன்னைக்கு நீ செய்யாத தப்ப உன்னை ஒத்துக்க சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு நடந்த கொடுமைக்கு உன்னை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. உன்னை தப்பான வழியில மாட்டி விட்டுட்டு ஜாபுக்காக ஹோட்டல் சேர்மனோட சேர்ந்து அவசரப்பட்டுட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல நீ குற்றவாளியா நின்னப்போ அவ வேணும்னே உண்மையை சொல்லாம மறைச்சா. ஆனா அவ குற்றவாளியா நின்னப்போ உண்மையை எடுத்து சொல்லியும் யாரும் நம்பவே இல்லம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டே கடவுளேன்னு நான் கொதிச்சு போயிருந்தப்போ அவங்க அப்பா இதெல்லாத்தையும் சகிச்சுக்க முடியாம நிரந்தரமா
அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இறந்ததை பார்த்து அவ மனசு உடஞ்சு அழுதப்போ சோகத்துல அழறானுதான் நினைச்சேன். ஆனா தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அவளை நான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட அவளை கூட்டிட்டு போனப்போ அவ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொன்னாரு. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா? வாழ்க்கையில சில விஷயங்களை ஆக்சிடென்ட் நினைச்சு மறந்துடணும். அதுக்காக நம்ம பயணத்தை நிறுத்தக்கூடாது. நீ போயிட்டு வாமா. தேங்க்ஸ் பா. நல்லது சுஹாசினி. என்னங்க இது, நீங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க பாருமா, குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட பாதுகாப்பு வேணும். அதுக்கப்புறம் அவங்களா நடக்கிறதுக்கு வழிகாட்டணும், அவங்களும் அதுபடி நடக்கணும். நீயே பாத்தீல இவ்வளவு நாளாவ எவ்வளவு டல்லா இருந்தா, கொஞ்சம் வேலையில கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனைகள் மறந்து போயிடும். அதான் போ சொல்லு. பா, இது எனக்கா? ஆமாமா, வேலைக்கு போறதுக்காக. நான் போயிட்டு வரேம்மா. போற வழியில கோவில பூஜை பண்ணிட்டு போறேன். சரிம்மா. சாரி 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 சாமி. என்னம்மா கண்ணு, பொண்ணு நல்லா தல தலன்னு இருக்காடா, மரியா கொஞ்ச நேரம் விளையாடலாம். என்னம்மா சாரி சொன்னா சரியாயிடுமா? அதான் தெரியாம நடந்துருத்து, சாரி கேக்குறாள். ஏ ஐரே, பூஜை முடிஞ்சது இல்ல, உன் வேலையை பாத்துட்டு போ, இவ்வளவு நாங்க பாத்துக்கிறோம். எங்க அடிபட்டதுன்னு நான் சொல்றேன், அங்க கொஞ்சம் ஆயின்மெண்ட் தடவிடு, நம்ம ரெண்டு பேருக்கும் சுகமா இருக்கும். தீப்பட்டி இருக்கா? என் கிட்ட இல்லடா. ஏய், நான் நக்கல் பண்றியா? உன்கிட்ட இருக்கா? ஏய் போட. தீப்பட்டி இருக்கா? இல்ல இல்ல. சிவசிவா, அவ எப்படியோ சண்டை போட்டு போறா, நீ கிளம்புமா? அடிக்காத, பேச்சு பேச்சு அடிக்கடா, அடிக்காத, சொல்றதை கேளு. தீப்பட்டி வாங்கி தரேன், அடிக்காதண்ணா. இப்ப உங்ககிட்ட கேட்டனா? இல்ல சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்ல. நீ எப்படி? தேங்க்ஸ் தம்பி, நீ கூட வாயில சிகரெட்டை வச்சுட்டு வந்தப்போ அவ மாதிரியே நினைச்சு பயந்துட்டேன். ஸ்மோக்கிங் விட்டுட்டேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அவங்ககிட்ட. நச்சு நெருக்கடி, நீ என்கிட்ட மாட்டின. ஐயோ, அவனை மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா தைரியமா தான் இருக்கும், ஆனா அவனை பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ தேவையில்லாம பயப்படுறன்னு நினைக்கிறேன்.
ரிசப்ஷன் குவெஸ்டின் ரெண்டுமே சரியில்லை. மாத்து மாத்திட்டு மறுபடியும் கேளு. என்ன வேணும் சார்? ஈஸ்ட்ல என்ட்ரன்ஸ் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல நல்ல வெயிட் இருக்கு. இந்த ஆபீஸ் மேன கொடுத்துறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சும்மா உங்ககிட்ட டைம் பாஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் நினைச்சீங்க? என் டைம் வேஸ்ட் பண்ணாம எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். இது என்ன மாதிரியான ஆபீஸ்? ஓ, பிசினஸ் கன்சல்டன்சியா? அப்போ பிசினஸ் எப்படி செய்யணும் நீங்க சொல்லி தருவீங்க? எஸ் சார். ஓகே, ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுனா ரெக்கவரி கூட எப்படின்னு சொல்லுவீங்களா? ட்ரை பண்றேன் சார். சூப்பர். காலையில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்த வண்டியை இடிச்சுட்டு நிக்காம ஓடி போயிட்டான், பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவளை என்ன பண்ணலாங்கிற சார்? நீங்க நீங்க இடிச்ச பைக்கோட ஓனர். சாரி சார், நான் வேணும்னு அப்படி பண்ணல. நீங்க அந்த ரவுடிங்ல அடிச்சிட்டு இருந்தீங்களா அத பாத்துக்கிட்டு நான் உன ரீசன கேட்டேன், ரெக்கவரி கேட்டேன், பேச்ச நிறுத்திட்டு சொல்யூஷன் சொல்ல சார். நடந்ததை சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப கூல உட்கார்ந்து கேட்க நீ என்ன கவிதையா சொல்லிட்டு இருக்க? காரணம் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஒன்னு மட்டும் சொல்ல, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ரெக்கவரி இருக்கா இல்லையா? இருக்கா இல்ல? சார் ப்ளீஸ் சார், நாம இங்கே எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஆபீஸ்க்கு வெளில போய் பேசலாம் சார். அப்போ லாங் டிரைவ் போய் பேசுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ்? அப்படி இல்லை சார், நான் இந்த ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னால் இங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? உண்மைதான், நல்லா இருக்காது. ஆனால் வெளியே போய் ரோட்ல நின்று பேசுறது எனக்கு நல்லா இருக்காது. ரோட்ல நின்று எதுக்கு சார் பேசணும்? ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே உட்காந்து நிதானமாக பேசலாம். தனியாக அங்கே போய் உட்கார மாட்டியா சார்? ப்ளீஸ் சார். சார், நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறேன், பட் ஒன் கண்டிஷன், நீ வர்ற வரைக்கும் நான் எத்தனை காஃபி குடிக்கிறோம் எல்லாத்துக்கும் நீ தான் பில் கட்டணும். ஓகேவா? ஓகே சார். இந்த காஃபி ஆஃபர் நல்லா தான் இருக்கு சார். என்ன? அதிகமாக காஃபி குடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதில்லை சார். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறத நினப்பா. இப்போ நான் பாருக்கு போய் பீர் குடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, பில்லு கட்டுறதுக்கு நீ உன் பாதி சொத்தை எழுதி வைக்கணும். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வா. சின்ன இருக்கடி. ராஸ்கல் வண்டியா நான் இடிக்கணும். ஷட் யுவர் மவுத். நான் சொல்றது புரிஞ்சுக்க ப்ளீஸ். அத ப்ளீஸ் ப்ரீதி, நீ சொல்றது எல்லாமே போய் தான். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நான் உன்னை நம்பவே மாட்டேன். ப்ளீஸ் கோ டு ஹெல். சாரி ப்ரீதி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ரீதி. ப்ளீஸ் இனிமே கிட்ட பேசாத. ஏய் சார், அங்க என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல சார், வேலைக்கு புதுசா? ஆமா சார், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அது மேட்டர், முதல்ல காஃபி எங்கவே, அப்புறம் தினமும் இந்த மாதிரி 100 பாக்கு. அது எப்படி சார்? அது அப்படிதான் தம்பி, இந்த மாதிரி இடத்துல பில் பே பண்றது பசங்க, போஸ் கொடுக்கிறது பொண்ணுங்க. ஏன் சார் பொண்ணுங்கள அப்படி இருக்காங்க? டேய், உனக்கு தெரியாதுன்னு கேட்டியா இல்லை எனக்கு தெரியுதான்னு செக் பண்ணி? சாரி சார், கொஞ்சம் கேஷுவலாக கேட்டேன். பாரு, இந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடி சுற்றுற பசங்க மிஸ்டு கால், பார்ப்பாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. காதலிக்கிறவங்க வெயிட்டிங் கால், மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க கரெக்ட் டைம் வர மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரிசீவ்டு கால் மாதிரி, கால் பண்ணுறது அவன் தான், ஆனால் டியூன் பண்ணுறது இவங்க. அப்பா என்னம்மா சொன்னீங்க சார்? நான் என்ன சொன்னாலும் இப்படி தான், கான்செப்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஆனால் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் யார் சார்? மிஸ்டு காலா, வெயிட்டிங் காலா, ரிசீவ்டு காலா? நானா? நான் ஃபெவிகால் மாதிரி, ஒரு தடவை ஒட்டிக்கிட்டேன்னா பிரிக்கிறது கஷ்டம். வந்துட்டியா? வா, நிற்கிற பைக்கை இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தீங்களா? என்ன கில்லாடிடுறீ? ஆஃபீஸுங்கிறதுனால தான் நான் பேசாம அமைதியா இருந்தேன். நீங்க அப்படி இல்லை, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். ஆஹா, எவ்வளவு கொடுக்க முடியும்? டேமேஜ் ஆனது பைக்குக்கு தானே, எவ்வளவு அதிகமானாலும் 1000 ரூபாயை தாண்டாது. இந்தாக்க டேமேஜ் ஆனது ஷோரூம் பைக். அது ஷோரூம் பைக்கா? மேட்டர் என்னன்னா அது செகண்ட் ஹேண்ட் பைக்கோ இல்ல ஷோரூம் பைக்கோ ஏதோ ஒண்ணு, அத நீயே வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு. எவ்வளவு? ஒரு 1 லட்சம் இருக்குமா? சச்சா, அவ்வளவு வேண்டாம், ஒரு 50,000 கொடு போதும். 50,000ஆ? ஏன், 1 லட்சம் ரூபாய் கம்மியா கொடுக்க மாட்டியா? என்னால ஒரு 1 பைசா கூட கொடுக்க முடியாது. நீங்க வேணும்னே அதிகமா சொல்றீங்க, எனக்கு தெரியாதா என்ன? சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல டைரக்டா கோர்ட்ல மீட் பண்ணலாமா சார்? என்னமா,
ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் விஷயம் எங்க வீட்ல தெரிஞ்சா பயப்படுவாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ணுங்க? சரி, இந்த 50,000 ரூபாய் நானே தந்துடுறேன். ஆனா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உடனே கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா சார்? சரி, ஒன்று பண்ணு, அந்த 1,000 ரூபாய் கொடு. மீதி 49,000 அவசரம் இல்லாமல் ஹாயா கோல நாளை காலையில் கொடுத்துறேன். சார், என்ன அப்படி கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்குறேன் சார், டெஃபினட்டாக கொடுக்குறேன். ஆனால் சார் கொஞ்சம் மனசு வச்சு இன்ஸ்டால்மெண்ட்டாக எதிர்பார்த்தேன். இந்த ஸ்கீமை நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக வந்தேன். என்ன சார் இது? அக்ரிமெண்ட். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சார் அக்ரிமெண்ட்? பாரு, இது நீ சின்ன விஷயமா பார்க்குறல்ல, அதனால தான். பேசிக்காக நான் மிஸ் செய்யும் ப்ராமிஸையும் நம்புறதில்லை. ப்ராமிசரி நோட்டை தான் நம்புவேன். என்ன சார் இது? என்னென்னமோ எழுதியிருக்கீங்க. என்ன எழுதியிருக்கேன்? 3 மந்த்ஸில் பேலன்ஸை செட்டில் பண்ணுவேன்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதானே? கமிட்மெண்ட்ஸ் ஓகே, பட் என்ன கண்டிஷன்ஸ் இது? ஓ, அதுவா? படி, உனக்கே புரியும். தினம் என்னை வந்து மீட் பண்ணணும், அதுவும் ஈவினிங் டைமில். நீ ஊரில் இருக்கியா இல்லை தப்பிச்சு போயிட்டியான்னு எனக்கு தெரியணும்ல. காஃபி, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அசலில் கழிக்கக்கூடாது, வட்டின்னு நினச்சிக்கணும். என்ன, உனக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறேன்ல. சினிமாக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. நானாக கூட்டிகிட்டு போனால் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்போது போகணும்னு தோணுச்சுன்னா ஒரு கம்பெனி வேணும்ல. நோ, இது கரெக்ட் இல்லை. நீ அப்படி தான் சொல்லுவேன்னு நான் இன்னொன்று கூட ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் படி. முடியாது, வேண்டாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டக்கூடாது. குட், வெரி குட். அந்த ஸ்மைல் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பேப்பரில் அப்படியே கையெழுத்து போட்டுமா? என்ன யோசிக்கிறேன், கையெழுத்து போடலாமா வேணாமாண்ணா? சீக்கிரமாக டிசைட் பண்ணுமா. நீங்கள் கையெழுத்து போடலான்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் யோசனை பண்ணது சிக்னேச்சர் பிளாக் பெனில் போடணுமா இல்லை ரெட் பெனில் போடணுமா. அத்தனை பெண்ணை சப்ளை பண்ணுறது கஷ்டம், இருக்கிற பெனில் போடு. இப்போ நான் போகலாமா? என்னையா பில்ல? ஆமாம் சார். டிப்ஸையும் சேர்த்து சொல்லு, மேடம் பே பண்ணு. ஓகே சார். இவன் என்ன இவ்வளோ பெரிய கஞ்சனாக இருக்கான்? மேடம், சார் ஃபெவிக்கால் மாதிரி ஒரு தடவை ஒட்டிக்கிட்டார்னா பிரிக்கவே முடியாது. தேங்க்யூ மேடம். லெஃப்டில் திரும்பி மறுபடியும் லெஃப்ட் எடு, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போ. புரியுதா? இவ்வளோ கிளியராக சொன்னால் ஏன் பாஸ் புரியாது, ஈஸியாக போயிடுவேன். ஹலோ. என்னங்க பாஸ்? நம்ம நாட்டில் கோர்ட்டில் சாட்சி சொன்னாலும் பணம் கொடுப்பாங்க, கிளி ஜோசியம் பார்த்தாலும் பணம் கொடுப்பாங்க. நான் உனக்கு அட்ரஸ் சொன்னால நீ போய் ஜூஸ் சொல். ஓகே பாஸ். இவங்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும் போல இருக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். என்னை ட்ராப் பண்ணாமல் போயிடுவியா? நானும் வரேன், வண்டி எடு. பாஸ் பாஸ் போகலாம். ஜூஸு இன்னும் கொஞ்சம் கூலிங் இருந்து தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கும்போது கடிக்கணும் போல இருக்கு. என்ன? ஆ, குடிக்கணும் போல இருக்கு. நீ காதல் அம்பு எய்தாலே நான் பாணம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் பசியும் தூக்கம் மறந்தே வாழ்வேனே. நீ காதல் அம்பு எய்தாலே நான் வானம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் பசியும் தூக்கம் மறந்தே வாழ்வேனே. உன்னெழில் தேகம் நந்தவனம் நந்தவனம், உன்னை கண்டால் ராகம் பொங்கி வரும் பொங்கி வரும். ஒட்டுவிட்ட பூவோ உந்தன் முகம் உந்தன் முகம், தொட்டு பார்க்கலாமா பிள்ளை என உன்னை தள்ளி இன்பக் கதை சொல்வேன். சுஹாசினி சுஹாசினி, நீ வந்து என்னை கொண்டு போனாய். நிலாவினே நிலாவினே, நீ வண்ண முகம் காட்டுவதை பார்த்தேன்.
நீ காதல் அம்பு எய்தாலே நான் வானம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் வசியம் தூக்கம் மறந்தே வாழ்வேன் நானே. வருவாய் எந்த நண்பே அமுதம் நீதான் என்பேன். வீசிடும் காற்றில் பேசும் மலராய் நீயும் வந்தாயே. தனிமை கிடையாதிங்கே இனிமை குறையாதிங்கே. வாழ்ந்திடும் காலம் முழுதும் முந்தன் மடியில் என்பேனே. இதயங்கள் ஒன்றாய் சேர்ந்தால் இளமை ராகம் பாடாதோ. தாராது சுஹாசினி சுஹாசினி நீ வந்து என்னை கொண்டு போனாய். நிலாவிலே நிலாவிலே நீ வண்ண முகம் காட்டுவதை பார்த்தேன் நானே. எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். அங்க பாரு, அவனை பிடிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும்டா இவனை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு. பின்ன என்னடா, கோயில்னு கூட பார்க்காம பப்ளிக் பிளேஸ்ல சண்டை. நேத்து கூட நடுரோட்ல ஒருத்தர் துரத்தி துரத்தி அடிச்சான்டா. ஏற்கனவே நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. மறுபடியும் என்னால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்ப அவரை தாங்கிக்க முடியாது. இப்பதான் நடந்தது எல்லாம் மறந்துருக்காரு. முதல் வெளி ஆபீஸ்ல லோன் போட்டு இவனுக்கு கொடுத்து வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டேன். என்ன தோணுதோ செய் எப்படின்னு தெரியலையா? இந்த பொண்ணு எங்க வேணுமோ அங்க கிள்ளு, இங்க கிள்ளு, அங்க கிள்ளு. அப்ப இந்த பொண்ணு தாங்க முடியாம செருப்படுத்து இப்படி அடிப்பாங்க. அப்புறம் உன்னை அடிச்சதுக்கும் ஆம்பளையா பிறந்ததுக்கும் நான் வருத்தப்படணும். போட, பொண்ணுங்களை பார்த்தா போதும். Are you bachelors? Hey, already committed. நானும் committed தாமா. என்ன மாதிரி போட்டோஸ், என்ன அழகு, என்ன அழகு. எல்லாரும் டூ பீஸ்ல இருக்காங்க. ஆ, இவன் எங்க வரா? ஆ,
என்ன பண்ற சுகாஸ் நீங்க வருவாங்கற வரலன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க அவள மிரட்டையில வச்சிருக்கீங்க மிரட்டி தான் வச்சிருக்கேன் அட வருவாளா இல்லையான்னு தெரியல என்ன கொடுமை சார் இது அந்த பொண்ணுக்காக நீங்க இப்படி ரோட்ல தெரியலமா இந்த விஷயத்துல ஒரு வழி இல்லடா நான் ஒரு கடவுள் தானே எனக்கு என்ன டெஸ்ட் வேண்டி இருக்குன்னு சீதையோட சுயம்வரத்துக்கு ராமர் போக மாட்டானா இல்லல சரி அத விடு நான் வில்லன் ஆச்சு எனக்கு எதுக்கு ஹீரோயின் சீதாவை விட்டு வச்சற ராவண இல்லல இதுவும் அப்படிதான் நீங்க செய்யற வேலைக்கு ரோல் மாடல்ஸ் கூட இருக்கங்களா இருக்காங்கடா நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் புராணத்துல ரோல் மாடல்ஸ் இருக்காங்க அது நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா ரிசல்ட் கூட கரெக்ட்டா இருக்கும் ஓ நீங்க எம்எஃப் ஹுசைனோட கிரேட் சார் நல்லா தான் ஸ்கெட்ச் போட்டுருக்கீங்க ரொம்ப போகாது இப்போ ஓவரா போயிட்டு இருக்கு கிளம்பு அம்மா அம்மாடி நம்மால வந்துட்டா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உள்ள வந்து நம்ம ஹீரோயிஸ்ட பாத்துப்பாங்க இவளுக்கு ஏதாவது ஜர்க் கொடுக்கணும் இல்லனா ரிவர்ஸ்ல நமக்கே கொடுப்பா என்ன ரெண்டு நாளா எங்க போயிருந்த வர வர உனக்கு எம்எல் பயமே இல்லல அப்படிலாம் பாக்காத எனக்கு உடம்பெல்லாம் மொத்தமா அப்படியே பத்திக்கிட்டு எரியுது எரிஞ்சதுன்னா எங்கேயாவது போய் குளிர வச்சுக்கோ இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ ஒரு ரவுடி எனக்கு அதுல டவுட் இல்ல உனக்கு ஏதாவது டவுட்டா உன் லைஃப் ஸ்டைல் வேற என் லைஃப் ஸ்டைல் வேற சார் 5000 ரூபாய்க்கு 50000 ரூபாய் கேக்குறீங்கல்ல நான் ஒன்னும் தெரியாம ஒத்துக்கல உன்ன மாதிரி ரவுடி கூட எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இருந்தீங்க சிந்தா உன் பணம் அக்ரிமெண்ட் குடு அக்ரிமெண்ட் இப்பவே கொடுக்கணுமா சரி கொடுத்துற பாக்கெட்லயே வச்சிருக்கேன் சும்மா நச்சுன்னு இருந்துகிட்டு கிக்க ஏத்து ரெடி ஏய் சுகாசனே நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் அதை யாராலையும் மாத்த முடியாது சொல்லிட்டேன் அர்ஜென்ட் வா ஆமா இப்ப எங்க சார் போறோம் சொல்ற வா ஓபன் பண்ணுங்க சீக்கிரம் 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 போங்க கிளம்புங்க சீக்கிரம் போங்க ஒருவேளை யார் கண்ணிலையாவது பட்டு கடவுளே
பாரா, என் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கு. ஒரு வாரம் நெட்டில் சேட் பண்ணிவிட்டு காஃபி ஷாப் வர வச்சுட்டு திடீர்னு பாக்கி பணத்தை மூஞ்சில் அடிச்சுட்டு இனிமேல் என்ன பார்க்கக்கூடாதுன்னு இன்சல்ட் பண்ணிட்டா போகிறேன். உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு சார். இதுக்கு முன்னால் ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன அந்த ஸ்டோரியில் ராமன் ராவணன் கூட இருந்தாங்களே, அதுக்கு அப்போ நீங்கள் இந்த பொண்ணு விஷயத்தில் ஹீரோவா இல்லைனா? ரெண்டும் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? கிருஷ்ணர் ஆ மாடியோ, இது என்ன ட்விஸ்ட் பாஸ்? சத்யபாமா காலால் உதைச்சாங்கன்னு கிருஷ்ணர் ஹர்ட் ஆனாரா? இல்லைல்ல, சத்யபாமாவையே மெல்ட் ஆக்குனார். நானும் அதே ரோடு தான் வா சொல்கிறேன். என் ஃபோனையை கட் பண்ணுறேன், அவளுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்குறேன். என்ன நடந்துட்டு இருக்கு? சாரி சார். இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல உன் வீடு நினைச்சியா? அது இல்ல சார். எது இல்ல? உனக்கு பொக்கே வந்ததா இல்ல அந்த பொக்கே வந்த நேரத்துக்கு நான் வந்ததா? இங்க பாரு சுகசினி, வேலை செய்யணும் நினைச்சா ஆபீஸ்க்கு வா, பாய் ஃப்ரெண்டோட ஊர சுத்தணும் நினைச்சா எங்கயாவது பப்புக்கோ பார்க்குக்கோ போ, அதை விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்து இந்த கம்பெனியோட பேரை கெடுக்காத. இனிமே இப்படி நடக்காது சார். வந்துட்டியா? நீங்க? நான் பக்கத்து ஃப்ளாட்ல தான் இருக்க சுஹாசினி. சந்தீப் சார் எனக்கு நல்லாவே தெரியும். சோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கியா? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? உட்கார்ந்து சாவகாசமா பேசலாமே. சிவம் பண்ற பொறுக்கித்தனத்துக்கு நீங்க சப்போர்ட் வரையா? அது இல்ல சுஹாசினி. நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவன் நானே பேசிக்கிறேன். டிரைவர்ல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் இன்னும் எவ்வளவு பேரை செட் பண்ணுவேன், என்ன எவ்வளவு பேரை நடிக்க வைப்ப? நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஃப்ராட் தானே இப்பதான் எனக்கு புரியுது. என்ன பத்தி நீ அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு எனக்கு புரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பட் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையும் நேர்மையும் தான். அது ரெண்டும் உங்ககிட்ட இல்ல. இதுக்கப்புறமும் என்னை ஏமாத்த உங்ககிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்கலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். இந்த சாரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நிறுத்து. நீ ஃப்ராடுன்னு தெரிஞ்ச அன்னைக்கே உன் படத்தை திருப்பி கொடுத்து உன் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டப்பவே சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், ஐ ஹேட் யூ. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு என் லைஃப் பத்தி தெரியாது, என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் தெரியாது. தேவையில்லாம என் ஃபீலிங்ஸோட விளையாடாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் சந்தீப். சுஹாசினி, இதை வர இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாலோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாலோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மைண்ட் இட். சிரிச்சிட்டு இருக்கீங்களே சார், பாவம் அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா போல இருக்கு சார். அவ என்ன விரும்பணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சனே தவிர வெறுக்கிறதுக்காக இல்லை. அவள் லைஃப் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற, ஆனா அவள் லைஃப்ல நான் இருக்கேங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா, அந்த சுஹாசினி லைஃப்ல இந்த சந்திப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு சுஹாசினிய தெரியும். நான் சுஹாசினிய ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தோம் தெரியுமா? நீங்க என்ன அப்படி பாக்குற? ரொம்ப நேரமா உன் கையில இருக்கிற சிகரெட்டை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நாளாவே உன் முகத்துல சிரிப்பே இல்லைன்னு. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஜாப் இல்லாம இருக்கிறது, கல்யாணம் ஆகாம இருக்கிறது, பணம் சம்பாதிக்காம இருக்கிறதுன்னு இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட நீ சிரிக்காம இருந்தா உன்னோட என்டயர் லைஃப்ல ஒரு நாளை தொலைச்ச மாதிரி.
ஏதோ டென்ஷன் ரிலீஃப் பண்றதுக்காக சிகரெட் குடிக்க இங்க வந்திருக்கு. அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்யாம எங்கேயோ முறைச்சு பார்த்துட்டு இருந்தா என்ன யூஸ்? முதல்ல சிகரெட்டை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பையனை பாருங்க, பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஐஸ்கிரீம் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான்? அந்த மாதிரி சிகரெட்டை என்ஜாய் பண்ணி குடிங்க. லாஸ்ட் பஃப்ல ரொம்ப டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ஜாய். ஹலோ, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்ன வாழ்க்கடாது. அன்னைக்கு சுபாஷினி கிட்ட இருந்த நல்ல குணத்தை பார்த்தோம். செகண்ட் டைம் காலேஜ் கிட்ட ஒரு நாள், சாரி சாரி ரியலி சாரி. அப்போ அந்த பொண்ணோட குடும்பத்தினத்தை பார்த்தோம். இன்னொரு நாள் ஹலோ, என்ன ரைட் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இதில் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்களெல்லாம் உடனடியாக ரிலீஸ் பண்ண. இந்த ரைடு விஷயம்லாம் ரெக்கார்ட்ஸில் கூட இருக்கக்கூடாது. விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது. இங்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்பெஷல் அப்பாயிண்ட் பண்ணிவிடு. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் நம்ம ஹோட்டலில் இருக்கு. தட்ஸ் மை ஆர்டர். ஓகே ஓகே சார். அவ்வளோ சென்சிட்டிவான பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியும். அதனால தான் டைரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் என் பைக்கை வச்சு ப்ளே பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் பிளான்டாக தான் பண்ணேன். ஆனால் அவளை நான் உண்மையாக விரும்பினேன். இப்போ கூட இதெல்லாம் அவளுக்கு தெரியணும்னு நான் எதிர்பார்க்கல. என் காதல் அவளுக்கு புரிஞ்சால் அதுவே போதும். ஆனால் அவ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏய் நில்லு. என்ன யோசியா? கொஞ்சம் டைம் தானே கேட்ட? இப்பதானே சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ள அவசரமா? வாய்ஸ் போயிட்டு இருக்குமா, காத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு என்ன தெரியும்? வேற ஒன்றும் வேலை இல்லையா? நான் செய்கிற வேலையெல்லாம் வெளியே சொல்கிறதில்ல. ஏன், அப்படி ஒரு வேலையா? ரொம்ப ஓவர போயிடுச்சுல. சரி போக போக தெரிஞ்சுக்கணும். அச்சு நற்கடி ஒரு முத்தம் கொடுத்துருக்கு. இது ஆபீஸ், நான் இங்க பாஸ். என்ன நாகரிகம் இல்லாம இப்படி? இப்போ உனக்கு நான் பாஸ், போய் என்னோட டார்லிங்க கூட்டு வாப்போ. நான் சுகாசினியோட பாஸ். பாபா உக்கார. போப்பா. நானா? உன்னதான் போ. சொன்னாதானே நான் போகணுமா வேண்டாமான்னு தெரியும். நான் போறேன், நான் போறேன். என்னை பத்தி என்ன முடிவு பண்ண? இது ஆபீஸ். எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் ஆபீஸ்னு என்கிட்டயே சொல்றீங்க. அவனும் புலம்புறா, நீயும் சொல்லிட்டு இருக்க. நான் என்னமோ அங்கே எங்கேயும் சும்மா சுத்திட்டு இருக்கிற மாதிரி. எனக்கும் 1000 வேலை இருக்கு. ஆ சொல்ல, என்ன அவ்வளோ அர்ஜென்ட்? நான் எங்கேயோ இருக்கேன், நீ சொல்ல. நானா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணு, இங்கே ஒரு சின்ன ஜர்க் இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. எனக்கு இந்த எம்டியை விட காஃபி ஷாப்ல மீட் பண்ண சந்திப்பு தான் பிடிச்சிருக்கு. கீழே வெயிட் பண்றேன்.
சின்ன இருக்கடி. ஓரத்து நின்னாலே குயில் கக்கம் குறிச்சது போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பட்டுன்னு மேலே. சார் என்னடா அவ்வளவு சீரியஸா பேப்பர் படிச்சிட்டு இருக்க? பேப்பர் படிச்சா மூளைக்கு நல்லதான் சார். மூளைக்கு நல்லது? ஆமா சார். அப்ப நீ எதுக்கு படிக்கிற? உனக்கு தான் அது இல்லையே. போங்க சார், உங்களுக்கு எல்லாமே காமெடி தான். பேப்பர் படிச்சா ஜிகே வளரும் சார். பர்ற அது சரி, உனக்கு வளர்ந்துருச்சா? என்ன சார் இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்க? எனக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு இல்ல. வேணும்னா நீங்க ஏதாவது கேளுங்க, டக்குன்னு பதில் சொல்லுவேன். வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது உனக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் வரும். வேணும்னா நான் பெட்டு கட்டுறேன் சார். நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலன்னா நான் 1000 ரூபா தரேன். அதே நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லனா ஜஸ்ட் 100 ரூபா கொடுங்க போதும். ரொம்ப கான்ஃபிடண்டா தான் இருக்கு. எஸ் சரி ஓகே, முதல்ல நீ கேளு. அமிதாப் பச்சனை விட அபிஷேக் பச்சன் எந்த விஷயத்துல அதிகம்? சபா, ரொம்ப டிஃபிகல்ட் க்வெஸ்சன் கேட்டீங்க. ஏற்கனவே பாலிவுட்னா எனக்கு அவ்வளோ டச் இல்லை. சரி இந்த நான் தோத்துட்டேன். 100. அமிதாப் பச்சனை விட அபிஷேக் பச்சன் ஹைட் அதிகம் சார். நீங்க கேளுங்க. ஆமா, இப்போ ரீசெண்டாக மாவீரன் ஒரு படம் பார்த்தியா? நான் கூட பார்த்தேன் சார், 4 தடவை. அதுல ஹீரோ பேரு இந்த ஜென்மத்துல ஹர்ஷன், போன ஜென்மத்துல காலபைரவன். 100 பேத்த கச்சக் கச்சக்னு குத்தி கொண்டா சார். கரெக்டா சொன்னடா. ஹீரோ பேரு ஓகே, அந்த 100 பேரை கொண்டாங்கன்னு சொன்னி அவங்க பேரு? எந்த 100 பேர் சார்? அதான் அந்த ஹீரோ கொன்னார்ல அந்த 100 பேரோட பேரு. தோத்தியா குடு. என்ன அவ இன்னும் வரல? தோஸ் நீ கிளம்ப. வாய கொடுத்ததுக்கு 1000 ரூபா பல்பு. ஐயோ, எதுக்காக இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? மெதுவா போங்க சந்தி. பயம் பயப்படாத, நீயும் டிரைவிங் கத்துக்கிட்டா பயம் போயிடும். நான் கத்து கொடுக்குறேன், நீங்க வா. கியர் நான் பார்த்துக்கிறேன், ஆக்சிலேட்டர் மட்டும் ஸ்லோவாக கொடு. ஓகே போ. மெது இரு, அப்படி இல்லை திருப்பி திருப்பி பார்த்து இப்படி இப்படி. இங்கிருந்து பார்க்க நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல. உன்னை விடவா? சுகுமாரன் மாறனியா, சுகம் காண வந்தாயா, கொடி போல சாயும் எண்ணெய் கையேந்தி கொள்வாயா? முத்தங்கள் தித்திக்கலாம், மோகம் ஒரு கதையாகலாம், ஆசை கனல் பத்திக்கலாம், கவிதைகளே நெஞ்சினில் எழுதிடலாமா? சுகுமாரன் மாறனியா, சுகம் காண வந்தாயா, கொடி போல சாயும் நீதான், என்னை தீண்டும் இன்பத்தியா. சுகம் காண வந்தாயா, கொடி போல சாயும் நீதான்,
இணை தீண்டும் இன்பத்திய பிறந்தவள் தானே நீ இருக்கரம் நீட்டிவா ஆண் துணையினை தேடிடும் பெண்மை தேன் இதழ்களில் சிந்தவா விழி மூடி நீ தொடும் போதே விளையாட்டை தொடங்கிடவா நதியாக கலந்திடும் நேரம் உனதாசை அடங்கிடுமா நீ என்ன செய்தாய் நான் ஏன் வேர்க்கின்றேன் நான் மழை தந்தே நீ பூ பூக்கின்ற ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தப்பன்னு செஞ்சுட்டேன் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை தனியா ஆபீஸ்க்கு அமிச்சு எங்க அப்பா அம்மாக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க சந்தீப் இல்லம்மா சந்தீப் இல்லம்மா சந்தீப் 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 இல்ல செத்து போயிட்டாரு சுகாசினி தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு சந்தீப் கிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா அண்ணா அம்மா சுகாசினி இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்மா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்பேன் இந்த தடவை நாங்களே உனக்கு ஞாபகப்படுத்துறோம் சாரிப்பா பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி சொல்லணும் சுகாசினி கொஞ்சம் பேர் லட்சியத்தை முதல்லையே தீர்மானிச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிப்பாங்க கொஞ்சம் பேர் பயணத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் லட்சியத்தை தீர்மானிச்சுப்பாங்க இதில் தீர்மானம் உன்னோடது இது வரைக்கும் உன்னை இப்படி பார்த்ததில்லை நீ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணுமா அதுதான் அம்மா எங்களுக்கும் வேணும் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகுமா கோயிலுக்கு போகலாம் அது கூட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் சரிப்பா ஏம்பா எப்படி கொடுப்பேன் கவரில் போட்டு கொடுப்பேன் என்ன எகத்தாளமா ராத்திரி அடிச்சதுன்னு இறங்கலையா சரிதான் உனக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் அதை முதல்ல சொல்லு எதுக்குப்பா கத்துற இந்தா இதை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வை இதில் உள்ள மொத்தத்தையும் பேக் பண்ணி தர்றேன் நீயே எடுத்துக்கிட்டு போ ஐயா நீ காய்கறி வியாபாரம் பண்ணுறியா இல்லை வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுறியா எல்லாம் புழுவாக இருக்குது இதை தின்னன்னு வச்சுக்கோ என் வயிற்றோட கதி அவ்வளோதான் சரி விடு இந்த முருங்கை என்ன விலை 80 ரூபா 80 ரூபாயா ஆமாம் யோயோ அதை எதுக்கியா தொடர்ந்து பார்க்குற சரி சரி அதை பேக் பண்ணு
ஏய், யாரா இந்த பாக்ஸ வச்சது? எங்க எடுத்துட்டு போனும் தெரியாது. ஐயா, பூவாங்களே? ஆ, இங்க பாரு. சொல்லுங்க. இதுல கைய வைக்காதீங்க. சரி, இந்த பூ மாலையில ரெண்டும் கொஞ்சம் உதிரி பூவும் கட்டி கொடு. சரிங்க ஐயா. ஏய், சீக்கிரம் வாங்கடா. ஏய், போட்டனா இது என்ன தானே? ஆமாமா, எடுத்துட்டு பா. சரி. சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? போதா அவன் நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்கான். ஏய், வேகமா போ, வேகமா போ. Yeah.
சுகாசினியோட பர்த்டே சீக்கிரமா போய் மீட் பண்ணணும் டைம் ஆயிடுச்சு. ஜாக்கிரதம்மா, படியில கால் தடு மாதிரி விழுந்துட போறேன். எடுத்துக்கோங்க. நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கு. என் ஆயுசும் சேர்த்து நீ 100 வயசு வாழணும்.
ஷூட் பண்றதுக்கு பயம் வந்துருச்சா? கொல்ல நினைச்சாலும் கிடைக்கலையா? இல்ல கிடைச்சால கொல்ல முடியலையா? என்ன நடந்துச்சு சொல்லு. யாரையோ பழி வாங்குறதுக்காக நீ ராத்திரியே கிளம்பி போன? சே, கையில கண்ணு மட்டும் இருந்ததுன்னா யார் மேல கோபம் இருக்கோ அவங்கள சுட்டு தள்ளிடுவேன்னு சொன்ன. நேத்து என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, என் லைஃப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நீ வருத்தப்பட்ட. அடிக்கடி நீ தோத்துக்கிட்டே இருந்ததுனால விரக்தி அடைஞ்ச உனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா நீ அதை யூஸ் பண்ணிக்கல. லைஃப்ல மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால சாதிக்கலைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சு நீ சாதிக்காம வந்திருக்கேன்னா நிச்சயமா அது உன்னோட விதிதான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு
இந்த உலகத்துல வாழணும்னு அவசியமே கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்காக உன் எதிரியை போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் கர்வப்பட்டேன். பகையை தீத்துட்டு பயத்தை போக்கிட்டு தைரியமா வாழ்வேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உன் கையில ஒரு கண் இருந்தும் அதுக்குள்ள ஒரு புல்லட் இருந்தும் நீ கொல்ல வேண்டிய உன் எதிரில இருந்தும் நீ எதையும் யோசிக்காம அவனை சுற்ற கொடுத்த சந்தீப்போட அப்பா நீதான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு நல்ல பையன் எப்படி ஓம் பிள்ளையா இருக்க முடியும்னு யோசிச்சேன். நீ படத்துக்காக என்ன வேணாலும் செய்வனே இப்பதான்டா எனக்கு தெரிஞ்சது. தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. போன 3 மாசமா வீட்டுக்கு வரவே இல்லம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்கும். ரவுடிங்களை விட்டு என் அப்பா அம்மாவை கதற கதற கொண்டவன் நீதான தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு கொடூரமானவன் தெரிஞ்சது. நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்க அம்மா அப்பாவை கொன்னது கிருஷ்ண பிரசாத். உன்ன மாதிரி ஒரு ராட்சசனை எதுக்கு மீட் பண்ணனு யோசிச்சேன். அன்னைக்கு ராத்திரி நடந்த ஆக்சிடென்ட்ல நான் காப்பாத்தினது ஒரு நல்லவனன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு பெரிய கிரிமினல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கையாலேயே உன்னை சுட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்க கூடாது. நீ கொடுத்த கண்ணால உன்னையே நான் சுடப்போறேன். கையில ஒரு கண் இருந்தும் அதுக்குள்ள ஒரு புல்லட் இருந்தும் நீ கொல்ல வேண்டிய உன் எதிரில இருந்தும் நீ எதையும் யோசிக்காம அவனை சுட்டு மக்களையும் ஏமாற்றி பல மோசடிகளை அரங்கேற்றிய கிருஷ்ண பிரசாத் என்கிற கேபியின் ரகசியங்களை சிபிஐ கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்ததால் நாடெங்கும் பதற்றம் நிலவுகிறது. 3 மாசத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு வந்த ஒரு போன் கால் மூலமா நம்ம மாநிலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த கிருஷ்ண பிரசாத் சம்பந்தப்பட்ட கேங் மேல சிபிஐ ஆபீசர் சந்தீப் அட்டாக் பண்ணாரு. அங்கிருந்த ரவுடிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட விசாரிச்சப்போ நம்ம நாட்டில் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி எல்லா தீவிரவாதிகளுக்கும் சப்போர்ட் பண்ண கிருஷ்ண பிரசாத் பத்தின உண்மைகள் வெளியில தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் பிடியில சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த கிருஷ்ண பிரசாத் இவ்வளவு நாளா வெளிநாட்டுல தலைமறைவா இருந்திருக்காரு. நேற்று ராத்திரி தான் இந்த தகவல் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் பிடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்ச அவரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. நாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவரை யாரோ காப்பாத்திட்டாங்க. நம்ம நாட்டுக்கு துரோகம் செஞ்ச இந்த கிருஷ்ண பிரசாத்த உயிரோடவோ பிணமாவோ பிடிச்சு தர்றவங்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும்னு நம்ம அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் காவல்துறைக்கு உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சரியாதான் செஞ்சிருக்க. இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்தா நாட்டையே சுடுகாட மாத்திருவானுங்க. என் அப்பாவை கொல்ல முடியாமன்னு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தேன். என்னால செய்ய முடியாதது நீ செஞ்சிருக்க. நீ செஞ்சா குற்றம், நான் செஞ்சா சட்டம். எப்படி உயிரோட இருக்கேன்னா என் கொலைக்கு தான் என் உயிரை காப்பாத்தணும். இன்னும் என்ன டவுட், நான் சிபிஐ ஆஃபீஸர் அண்ணா. எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிடிக்காது. சீக்ரெட் ஜாப்ல அதான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன். நீ ரொம்ப புத்திசாலிதா. அதனால தானே உன்னை செலக்ட் பண்ணேன். நான் மட்டும் என்னவா, அதனால தான் என் லைஃப் பார்ட்னரா உன்னை செலக்ட் பண்ணேன். நீ காதல் அம்பு எய்தாலே நான் பாணம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் பசியும் தூக்கம் மறந்தே வாழ்வேன்.